தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பணம் சம்பாதி கூட ஒரு பேபால் ஏர்னிங் அப்ளிகேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் கேஷ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பேபால் கேஷ்னா என்னென்ன தெரியாது, பேபால்னா என்னென்ன தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேபால் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக போயிட்டு தெரிஞ்சுங்க. இப்போ ஆப் பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பணம் சம்பாதிச்சிக்கலாம் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது தான் பேமெண்ட் ப்ரூஃப், ஓகேங்களா? அதாவது பேபாலில் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 0.5 சென்ட் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸ் போக 0.43 சென்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு யூஸ் பண்ணி நீங்களும் பணம் சம்பாதிங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சோன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பேப்பாலில் ஏர்ன் பண்ணக்கூட ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் வந்து பக்காக கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஏர்னிங் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டோம் லாங் டைம் ஏர்னிங் அப்ளிகேஷன். அந்த ஆப்போட லிங்க், அதாவது அந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ்லாம் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தில் கொண்டு, ஓகேங்களா? உங்கள் நல்லனை கருதில் கொண்டு எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும், ஆப் லிங்காக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கேஷ் எம் ஆல் பே கேம்ஸ் அண்ட் கெட் ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க இந்த ஆப் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்கள், அதாவது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள், அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்க? ஏன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து பேடிஎம் ஆப்ஸ் வந்து எப்பவுமே போட்டுட்ருப்போம். பேடிஎம்க்கும் பேபால் ஆப்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 34 MB வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நல்லா படித்து பார்க்கணும்னு நினச்சினா படித்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் அப் வித் ஃபேஸ்புக் கூகுள்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கூகுளில் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா கூகுள் வந்து ரொம்ப சேஃப்டி. ஃபேஸ்புக் வந்து ஒரு சில டைம் வந்து ஏமாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃபீமேல், இந்த பக்கம் இருக்கிறது மேல், நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் ஃபீமேலாக மேலான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஏஜ் வந்து கேட்பாங்க. கரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் 18 வயசுக்கு மேலே கொடுத்துக்கிறது நல்லது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு கிராண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலெக்ட், அதாவது காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அந்த ஆப்பில் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்பாங்க. கிராண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் வந்து அக்செப்ட் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட செட்டிங் ஆப்ஷனில் இது மாதிரி போகும். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து 4444 காயின் வந்து கொடுப்பாங்க, கலெக்ட் பண்ணிக்கோ, ஓகேங்களா? இதோட வேல்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாயில் 30 ரூபா வரைக்கும் இருக்கும். எக்ஸாக்டாக தெரியல, அது அவ்வளோ ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இந்த லெட்ஸ் கோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே வரும் வீடியோ கீழே அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கூட ஒரு பெல் ஐக்கன் மாதிரி குட்டியாக வரும், அதையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. ஏன் சொல்கிறேன், நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாளில் டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே பேபால், பேடிஎம், சொதம்பரம், யூபிஐ பேங்க் அது மாதிரி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின வீடியோஸும் போட போகிறோம். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் பண்ணப்போ இதுதான் மெயின் பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காயின் ஆட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 4444 காயின். அந்த காயின் வந்து அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது, ஒன்று பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறது, ஓகேங்களா? கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னா இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு கேமிங் அப்ளிகேஷன், ட்ராகன் சிட்டி அப்படின்ற வந்து ஒரு ஆப் தான். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பிளேயிங் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் கலெக்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து டேரெக்டாக போயிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆகும். அது ஒரு 40-50 MB கிட்ட இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கரெக்டாக சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஆப் வந்து ஒரு ஒரு டைப்பில் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா, இந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுறது மூலிமா ஒரு நிமிஷத்துக்கு 36 காயின் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த கேம் வந்து அந்த ஆப்பில் போய் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 காயின் வந்து ஆட் ஆகும் ஒரு நிமிஷமும். நல்லா நோட் பண்ணுங்கள், பர் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? காயின்ஸ் பர் மினிட்ஸ் 36 காயின் வந்து ஆட் ஆகும், அதாவது இந்த வாலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் இந்த கேம் வந்து அந்த ஆப்பில் போய் விளையாடுறது மூலிமா உங்களுக்கு இந்த ஆப்பில் காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ காயின்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரெஃபர் பண்ணுறது ஏன் பண்ணுறது பற்றியும் சொல்கிறேன். மை ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த இடத்துல இந்த ஆப் வந்து வந்துடும், ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த இடத்துல வந்துடும். இது உள்ள நீங்கள் வந்து கேம் வந்து எவ்வளோனா ப்ளே பண்ணிக்கலாம். ஏன் மை ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லைனா வேறு வேறு ஆப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து பே பண்ணி ஏர்ன் பண்ணோம், ஒரு நிமிஷத்துக்கு 36 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பே அவுட் பற்றி போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏன் பற்றி போயிடலாம். ஸோ பே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 0.5, அதாவது பார்த்தீங்கன்னா 0.50 USD இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ காயின்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா 4999 காயின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 400 காயின்ஸ் இருந்தால் போதும். ஒரு 400 காயின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிடலாம், ஈஸியாக வந்து வித்ரா பண்ணிடலாம். நீங்கள் கேம் முன்னாடி தான் வந்து ப்ளே பண்ணி தான் ஏன் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கம்பல்சரி பேமெண்ட் வந்து உண்டு. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணனும், ஜஸ்ட் நீங்க முடிஞ்ச ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அப்படினா ரெஃபர் பண்ணு. ஓகேங்களா, ரெஃபர் பண்றதை பத்தி சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்குன்னு நல்லா பாத்துங்க. கிட்டத்தட்ட 0.5, $1, $2, $5, $10, $15, $20 வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க, 1 வீக்ஸ்க்குள்ள பார்த்தா பேமெண்ட். ஓகேங்களா, ஒரு 7 நாளுக்குள்ள பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றதை பத்தி பாத்தலாம். ஓகேங்களா, இந்த ஆப்பில் ஃப்ராங்காக சொல்லணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டாலர் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எடுத்துடலாம். ஒரு டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 சென்ட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து அந்தளவு நான் தான் கேம் ப்ளே பண்ணாலும் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 93,000, 1,38,000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதை நான் அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு இன்னொரு இஷ்யூ இருக்கும், என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காயின்ஸ் வந்து சரியாக ஆட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து காயின்ஸே பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுற ஆடே ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்காக என்னன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து அப்டேட் பண்ணி வச்சுங்க, எப்பவுமே அந்த ஆப் வந்து அப்டேட்டடாக வெயிட் பண்ணுங்கள். இல்லை காயின்ஸ் வந்து ஆட் ஆகலாம், ஒரு 1 டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கில் போயிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், கண்டிப்பாக வந்து உங்களோட காயின்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்றாங்க. ஓகேங்களா, ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏன் பற்றி பார்த்தலாம். ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் மாதிரி வந்துடும், அந்த நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து கொடுத்துருங்க, இந்த காப்பி டெலிகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒன்று காப்பி பண்ணிட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 25% பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஏன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அதாவது எடுத்துக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.